ஸ்ரீ மகாவிஷ்ணு இன்ஃபோ யூடியூப் சேனலில் இன்று நாம் பார்க்க இருப்பது இந்துக்கள் கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான 5 கடமைகள். இந்துக்கள் கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான 5 கடமைகளை இந்து தர்ம நூல்கள் முன்மொழிகின்றன. இவை பஞ்ச நித்திய கர்மங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. நித்திய கர்மம் என்றால் கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டிய செயல்கள் என பொருள்படும். இந்த 5 முக்கிய செயல்களும் ஒரு உறுதியான பொறுப்புள்ள பண்பாடு மிக்க தர்ம நெறியில் செயல்படும் மனிதனை உருவாக்குகின்றன. வழிபாடு, அதாவது உபாசனை. வீட்டிலும் கோவிலிலும் வழிபாடு செய்ய வேண்டும். வழிபாட்டு விதிமுறைகளை பற்றி ஆகம நூல்கள் விளக்குகின்றன. வழிபாட்டில் ஈடுபடும் போது கலாச்சார உடைகள் அணிய வேண்டும். வழிபாடு என்பது தூய்மையானதாகவும் எந்த ஒரு சுயநல எண்ணமும் அற்றதாக இருக்க வேண்டும். தானும் வழிபாட்டில் ஈடுபட வேண்டும், மற்றவர்களையும் வழிபாட்டில் ஈடுபட வழிகாட்ட வேண்டும். ஒருவனை வழிபாட்டில் ஈடுபட விடாமல் தடுப்பதை விட கொடிய கர்மவினை கிடையாது. உபாசனை என்பது வழக்கமான பூஜைகள் மட்டுமின்றி தியானத்தையும் குறிக்கும். உபாசனை என்றால் அருகில் அமர்ந்து மனதை ஒருநிலைப்படுத்துதல் என பொருள்படும். ஆராதனைகளும் வழிபாடுகளும் முடிந்த பின்னர் பூஜை அறையிலும் கோவில்களிலும் அமர்ந்து நாம ஜபத்தால் இறைவனுக்கே மிக அருகில் மனதை கொண்டு வந்து தியானத்தில் ஈடுபட வேண்டும். இவ்வாறு முழுமையான வழிபாட்டில் ஈடுபட வேண்டியது இந்துக்களின் முக்கிய கடமை. திருவிழா, உற்சவம். உற்சவம் என்றால் துன்பங்களை நீக்கும் நாள் என பொருள்படும். பெரும்பாலும் பாரத நாட்டு திருவிழாக்கள் மிகவும் கோலாகலமாகவும் மகிழ்ச்சி பொங்கும் மங்கள திருநாட்களாகவும் திகழ்கின்றன. இந்த நன்னாட்களை மக்கள் களிப்போடு ஒருவருக்கொருவர் அன்பை பரிமாறிக்கொள்ள வேண்டும். ஒருவனின் மனதில் இருக்கும் தீய எண்ணங்கள் தான் துன்பங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. அதேபோல் மனத்தில் விதைக்க வேண்டிய நற்குணங்கள் இன்பங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. ஒருவனுக்கு துன்பங்களை விளைவிக்கும் தீய எண்ணங்களை நீக்கும் நாட்கள் திருவிழா என்று அழைக்கப்படுகின்றன. தீபாவளி, பொங்கல், புத்தாண்டு, தைப்பூசம், சித்திரை திருவிழாக்கள் போன்றவை எல்லாவற்றின் பின்னணியிலும் தீமைகளை அழித்து நன்மைகளை விதைத்தல் என்ற நோக்கத்தை கொண்டிருக்கும். நம் முன்னோர்கள் பல புராணக் கதைகள் மூலமாக இதை நமக்கு உணர்த்த முற்பட்டனர். ஆகவே திருநாட்களில் துன்பங்களை நீக்கி இன்பமாக இருக்க வேண்டியது இந்துக்களின் முக்கிய கடமையாகும். அறநெறி. வயதில் முதியவர்களை மதித்தல், பெற்றோர்களை தெய்வத்திற்கு நிகராக போற்றுதல், சுயநலமான செயல்களையும் எண்ணங்களையும் துரத்தல், மற்றவர்களின் நலனுக்காக செயல்கள் ஆற்றுதல், தீமையானவற்றை செயலாலும் மனதாலும் மேற்கொள்ளாமல் இருத்தல், இனிமையான பயன்தரும் சொற்களையே பேசுதல், சான்றோர்களின் சொற்களை பின்பற்றுதல், எல்லோரையும் சமமாக பார்த்தல், உயர்வு தாழ்வு மனப்பான்மையின்றி எல்லா உயிர்களிலும் தெளிவான நோக்கத்தோடு செயல்பட வேண்டும். இவ்வாறு தர்ம நெறியில் செயல்பட வேண்டியது இந்துக்களின் முக்கிய கடமையாகும். யாத்திரை. தீர்த்தம் என்றால் புனித தலம் என பொருள்படும். புனித தலங்களுக்கு நீண்ட பயணம் மேற்கொள்வது தீர்த்த யாத்திரை என்று அழைக்கப்படுகின்றது. யாத்திரை மேற்கொள்வது ஆன்மீக வலிமையையும் மனோ வலிமையையும் தரும். தீர்த்த யாத்திரை தலங்கள் பெரும்பாலும் தெய்வத்துடனும் தெய்வீக மனிதர்களுடனும் தொடர்புடையதாக அமைந்திருக்கும். இத்தகைய இடங்களில் பல மகான்கள் தெய்வீகத்தை உணர்ந்து முக்தி நிலை அடைந்திருப்பார்கள். ஆதலால் இத்தகைய இடங்களுக்கு யாத்திரை மேற்கொள்ள புராணங்கள் ஊக்குவிக்கின்றன. தீர்த்த யாத்திரையின் போது ஒருவன் பல தடைகளை கடந்து தன்னுடைய இலக்கை அடைகின்றான். அதுபோலவே வாழ்க்கை எனும் பாதையில் மெய்யுணர்வு எனும் குறிக்கோளை அடைய ஒருவன் பல தடைகளையும் சவால்களையும் கடந்து வர வேண்டும். தீர்த்த யாத்திரை தலங்களின் அதீத தெய்வ சக்திகள் ஒருவனின் மனதில் இருக்கும் தீமைகளை நீக்கி அவனை நேர்வழியில் தர்ம நெறியோடு செயல்பட உதவுகின்றன. ஆகவே யாத்திரை மேற்கொள்வது இந்துக்களின் கடமையாகும். அர்த்தமுள்ள சடங்குகள். ஒருவனின் பிறப்பு முதல் இறப்பு வரை மேற்கொள்ள வேண்டிய சில அர்த்தமுடைய சடங்குகளை இந்து தர்மம் வரையறுத்து காட்டுகின்றது. உதாரணமாக, வளைகாப்பு, பெயர் சூட்டுதல், முடி நீக்குதல், காது குத்துதல், பள்ளியில் சேர்த்தல் போன்ற 16 சடங்குகள். சமஸ்காரம் எனும் சொல் முழுமையான நிறைவு அடைதல் அல்லது தயார்படுத்துதல் என பொருள்படும். இச்சடங்குகள் ஒருவனின் கர்மாவோடு தொடர்புடையவை என யோக சாஸ்திரங்கள் குறிப்பிடுகின்றன. சடங்குகள் பெரும்பாலும் புறம் மற்றும் அகம் எனும் இரு நிலையிலும் ஒருவன் மேற்கொள்ள வேண்டியவை ஆகும். கௌதம தர்மசூத்திரம் 8 ஆக சடங்குகளை குறிப்பிடுகின்றது. அவை எல்லா உயிர்களிடமும் கருணை, பொறுமை, பொறாமை இல்லாமை, தூய்மை, தெளிவு, நேர்மையான எண்ணங்களை கொண்டிருத்தல், தாராள குணம், பேராசை இல்லாமை, அடுத்த வரியில்
எவனொருவன் புறசடங்குகளை மட்டுமே மேற்கொண்டு இந்த 8 அகசடங்குகளையும் மேற்கொள்ளாமல் இருக்கின்றானோ அவன் இறைவனோடு ஒன்றாக கலப்பதில்லை. அவன் மேற்கொண்ட புறசடங்குகள் அர்த்தமற்று போகின்றன. ஒரு சில புறசடங்குகள் மட்டுமே மேற்கொண்டிருந்தாலும் 8 அகசடங்குகளையும் மேற்கொண்டிருப்பவன் நிச்சயமாக இறைவனோடு சேர்கிறான் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆகவே இந்த அர்த்தமுள்ள சடங்குகள் இந்துக்கள் கடைபிடிக்க வேண்டிய முக்கிய கடமையாக அமைந்துள்ளன. இந்த 5 கடமைகளும் ஒருவன் தன் வாழ்நாள் முழுவதும் கடைபிடிக்க வேண்டியவை. ஸ்ரீ மகாவிஷ்ணு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்கள். விஷ்ணுவின் பேரருளை பெற்று மகிழுங்கள்.